இது பண்ணீங்களா? இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் கிவன் ரேட் என்னது? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் தி சம் தட் சாரி அண்ட் தி சம் தட்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்ன கண்டுபிடிக்கணும்? சம்மும் நமக்கு தெரியாது, அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட், அண்ட் செட்டின் சம் ஃபார் 2 இயர்ஸ். எத்தனை இயர்ஸ்க்கு? 2. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? இந்த 50.50 என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட். நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு இருக்கிற க்ளூ ரெண்டே க்ளூ தான். இயர் தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு அமௌண்ட் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு அமௌண்ட் தெரியும். இது மட்டும் தான் தெரியும். இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன பண்ணலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு கண்டுபிடிச்சிட்டு. ஓகே, இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சா நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சால்வ் பண்ணுவா? இங்க பாரு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த சிம்பிள் இந்த 15 எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர்ஸ். அப்ப 1 இயர்க்கு எவ்வளவு? மீனிங் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க? செகண்ட் இயர் எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க? இங்க ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு பே பண்ணுவாங்க? செகண்ட் இயர் என்ன பண்ணுவாங்க? பிளஸ் எதுக்கு? இந்த அமௌண்ட்டுக்கு சம் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்ணும். சார் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இந்த 4% எடுத்து 4 or 5 எடுத்து ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு எவ்வளோன்னு தெரியாது, இந்த அமௌண்ட்டுக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன். 5% எடுத்தா எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயர் 25, செகண்ட் இயர் எவ்வளோ? அதே 25 தான், சேம் பர்சன்டேஜ் தானே இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறப்போ அதே 5% இந்த எக்ஸுக்கு பார்த்தாங்கன்னா 25 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இது 25, அதே எக்ஸுக்கு 5% பார்த்தாங்கன்னா இந்த 25 கிடைக்கும். இப்போ இங்க பார்க்க போற நம்பர் எதை பேஸ் பண்ணும்? ஆல்ரெடி இருந்த ப்ரீவியஸா கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க? சேம் இதே 5% தானே பார்க்கணும். இதான கான்செப்ட் லாஜிக், அந்த லாஜிக் யூஸ் பண்ணு. இப்போ செக் பண்ணல, இங்க எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, செகண்ட் இயர் வரப்போ தான் டிஃபரன்ஸ். இப்போ இங்க பாருங்க, இந்த 0.50 ஒன்லி ஃபார் இந்த பேஸா. இப்போ இதை வந்து நம்ம 50-50 பிரிச்சோம், 25-25 பிரிச்சோம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ அந்த 0.50 ரெண்டா பிரிக்கணுமா? பிரிக்கணுமா? ஏன் வேண்டாம்? ஃபர்ஸ்ட் இயர்ல சேம் தான், எப்பொழுதுமே ஈக்குவல் தான். செகண்ட் இயர் வரப்போதான் இந்த 0.50 எதுக்கு? இந்த அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் தான். இந்த 25க்கு 0.50 இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? இப்ப நான் ஒரு நம்மளோட ஃபார்மல் மெத்தடுக்காக 100% 25 சூஸ் பண்ணிட்டா, இந்த 0.50 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா? புரிஞ்சுக்க முடியுதா நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க வேற இடத்துல போனீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் நம்ம இதே மாதிரி சிம்பிளா இந்த லாஜிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் 100%. பிகாஸ் இந்த நம்பருக்கு தான் இந்த 0.50 இன்ட்ரெஸ்டா கொடுக்கும். இந்த 25 ரூபாய்க்கு 50 பைசாங்கிறது வட்டி, சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. புரிஞ்சுதா? மூவ் பண்ணவா? ஓகே, இப்ப நம்ம பாக்ஸ் மெத்தட் வந்துட்டோம். 1 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ்?
ஃபோர் டைம்ஸ். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, மல்டிப்ளிகேஷன். 0.50 × 4 = 10 வரும், 200 வரும். 200 வந்தோடனே எத்தனை டாட் வைக்கணும், 2 டிஜிட்ல. இங்கே போயிடுச்சு என்ன கிடைக்கும், 2 என்ன, இங்க வந்து பர்சன்டேஜ் வைஸ் 2. நமக்கு இந்த 2 தான் என்ன, அவன் கேக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சா மூவ் பண்ணுவா, இந்த இது வரைக்கும் வச்சா தெரியுதா இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது 2% கண்டுபிடிச்சிட்டோம். சோ ஆப்ஷன் B ஆர் C. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு என்னென்ன க்ளூ இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி தெரியும், இயர் பத்தி தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் தெரியும். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா, சம் தான் கண்டுபிடிக்கும். நம்மளோட மெத்தட் படி நமக்கு இப்ப என்ன தெரியாது, 100% தெரியாது. பட் அவனுக்கு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 50. இது நம்பர் வைஸா பர்சன்டேஜ் வைஸா, நம்பர் வைஸ். சோ எங்க போடணும், நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இங்க இங்க ஏதாவது ரிப்ளேஸ் பண்ணுவோம், இங்க என்ன பண்ணுவோம், இயரும் என்ன புரியுதுன்னா கேளுங்க, கேட்காம விடாதீங்க. பண்ணிடுவா, என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் 2 என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 50. நெக்ஸ்ட் என்ன, இயர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 கொடுத்துருக்காங்க, 5. வேற என்ன கொடுத்துருக்காங்க, 4th. என்ன கேக்குறாங்க இப்போ, என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எதை செக் பண்ணணும், இப்போ இயர் செக் பண்ணணும். இங்க எத்தனை இயர், 2 இயர். நமக்கு நல்லாவே தெரியும், இந்த லாஜிக் மைண்ட்ல திருப்பி ரீகால் பண்ணுங்க. 2 இயர்ஸ் அப்படின்னா என்னதான் எக்ஸுங்கிற பர்சன்டேஜ், அவன் என்ன வேணுமானு இருக்கட்டும், எக்ஸுங்கிறது இங்க எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், இங்க எக்ஸ், இங்க எக்ஸ் பிளஸ் இங்க என்ன வரும், அந்த டிஃபரன்ஸ்க்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணும், x into x divided by 100. 0.25
என்ன டேட்டா கொடுத்திருக்கா? 100 பத்தி ஏதாவது இருக்கா? 500 வச்சு அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரஸ் காமன் இன்ட்ரஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியும் கண்டுபிடிக்கும். நமக்கு அவ்வளோ ரிஸ்க் வேணும். இது ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100% தான் 500. நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் தேவை தெரியணும்? 0.25%. இந்த 2 0 இந்த 2 0 என்ன வரும்? 0.25 × 5 என்ன தெரியும் என்ன டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1.50. ஸ்பேர் என்ன ப்ரூவ் கொடுத்துருக்காங்க? 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5% 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் சூப்பர். இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க? 5 இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான்
இப்போ என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க மாதிரி அப்படியே பாக்ஸ் மட்டும் கொண்டுட்டு போவாங்க, வேற எந்த பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது. இப்போ நமக்கு 2 இயர்ஸ் காம்பவுண்ட் ட்ரெஸ் சிம்பிள் ட்ரெஸ் உள்ள டிஃபரன்ஸ் 1.50 கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. இப்போ பர்சன்டேஜ் வைஸ் டிஃபரன்ஸ் எப்படி சொல்லணும்? இது வந்து அவன் கொடுத்துட்டான் நம்பர் வைஸ் 1.50, நம்பர் வைஸ் 1.50 என்னது டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். அப்போ இந்த பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு வரும்? 10% டிஃபரன்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாருங்க, திருப்பி அதே லாஜிக் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஃபார் 2 இயர்ஸ்க்கு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இங்கே 5%, இங்கே 5 ரூபா கொடுத்துருப்பாங்க, இங்கே 5 ரூபா கொடுத்துருப்பாங்க, அதே தான் இங்கே 5 ரூபா கொடுத்துருப்பாங்க, இங்கே 5 ரூபா கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே தான் அந்த டிஃபரன்ஸ் வருது. அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் 5 × 5 / 100 சொல்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் இப்போ என்ன வரும்? 25 / 100. 25 / 100 ஈக்குவல் டு என்ன? 0.25%. ஸோ நம்பர் வைஸ் 1.50, பர்சன்டேஜ் வைஸ் 0.25%. புரிஞ்ச? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். அது வரைக்கும் இஎஃப்ஐ தான் இஎஃப்ஐ தான் இஎஃப்ஐ தான் இஎஃப்ஐ தான், இது மட்டும் தான் டிஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதை தான் அவன் நம்பராக கொடுத்துட்டான். அப்போ நமக்கு ஈஸியாக தெரியும் பர்சன்டேஜ்னால நம்மளால் கொண்டுட்டு வந்துடுவோம். புரிஞ்சா? இதை அரேஸ் பண்ணிடுவா இல்லை இதை நோட் பண்ணிக்கிறீங்களா? இதை ஒன்று 600. சூப்பர். பாருங்களா, கொடுத்துருக்க டேட்டா நமக்கு தெரியும், 0.25% வைஸ். நம்பர் வைஸ் என்ன? 1.50. இப்போ அவன் என்ன க்வெஸ்சன் கேட்கிறான்? ஃபைண்ட் த சம். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? 100% அதானே தெரியணும். தெரியாத விஷயத்த வழக்கமான பர்சன்டேஜ் தெரியணும். இப்போ வந்து எலிமினேட் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், இங்கே எத்தனை டாட் இருக்கு? 2 டாட். இந்த 2 டாட்டை ரிமூவ் பண்ணலாமா? இங்க எத்தனை டாட் இருக்கு? 2 டாட். அப்ப என்ன பண்ணிடலாம்? இது எதையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க 150, இங்க 20. புரிஞ்சா? நெக்ஸ்ட் இப்போ ரிமூவ் பண்ணிடலாமா? 1 டைம் இது 16. எதனால பண்ணலாம் சார்? இதை பண்ணிட்டீங்கன்னா 6 × 6 வந்துடும். இதை நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா 4 வரும். கொஞ்சம் அதோட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா? 6 × 100 ரிமைனிங் இங்கே 6 இருக்கு, இங்கே 100 இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஸோ 6 × 100 ஈக்குவல் டு 600. 600 தான் சம். புரிஞ்சு? அந்த இன்னும் 2-3 முடிச்சுட்டு இந்த டைப்ல நான் வந்து சம் தரேன், சால்வ் பண்ணுவேன். என்ன கேக்குறாங்க? வழக்கம் போல டிபெண்ட் என்னென்ன இருக்கு? டைம் மாசம் பாப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இருக்கு, ஃபைண்ட் ரேட் இருக்காங்க, இயர் டு இயர் அண்ட் ஃபைண்ட் தி சம். ஃபைண்ட் அண்ட் தி சம், சம் கேட்டிருக்காங்க, இயர்ஸ் எவ்வளவு, 2, காம்பவுண்ட் 64. 60 × 60 = 60 points.
இங்க ஃபர்ஸ்ட் இயர் 30 கட்டுவான், இங்கேயும் 30 கட்டுவான், இங்க செகண்ட் இயர் 30 கட்டுவான், இங்க 30 கட்டுவான், பிளஸ் ஒரு அடிஷனல் அமௌண்ட் வருமா, அந்த அமௌண்ட் தான் எவ்வளவா 0.60. எதோட இன்ட்ரெஸ்ட் 30 இந்த நம்பருக்கு ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருப்போம், அதுதான் 0.60. அதே தான் இதுக்கும் எடுத்திருப்பாங்க, இதுக்கும் எடுத்திருப்பாங்க, இதுக்கும் எடுத்திருப்பாங்க, இதுக்கும் எடுத்திருப்பாங்க. புரியுதா? ஓகே, இப்போ சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? இந்த ரெண்டு ஜீரோ ரிமூவ் பண்ணுமா? ரெண்டு ஜீரோ எடுத்துட்டு இங்கே ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு 2 0, இந்த 1 0 இந்த 1 0, வேற என்ன இருக்கு? வேற என்ன அடிக்கலாம்? 1 × 2 எக்ஸ் ஈக்குவல் டு 2. தெரியும் ஒரு வருஷத்துக்கு 4% 1500 rupees. புரிஞ்சா புரியல, புரியலன்னா கேளுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். புரிஞ்சா ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவா?